விவாகரத்து. சில சந்தர்ப்பங்களில் வாழ்க்கை துணைவுகள் தங்கள் திருமண பிரச்சனைகளை தீர்க்க முடிவதில்லை. அந்த சந்தர்ப்பங்களில் விவாகரத்து அவர்களதும் குழந்தைகளும் தீர்ப்பாகும். நீங்கள் கனடாவை திருமணம் செய்து கொள்ளாவிட்டாலும் ஒரு அங்கீகரிக்கப்பட்ட அகதியாகவோ பாதுகாக்கப்பட்ட நபராகவோ அல்லது அகதி உரிமை கோருபவராக இருந்தாலும் கூட உங்கள் துணைவரை விவாகரத்து செய்வதற்கான உரிமை உங்களுக்கு உள்ளது. கனேடிய சட்டங்களின் கீழ் சட்டபூர்வமாக திருமணம் முடித்தவராக இருக்க வேண்டும். உத்தியோகபூர்வ அரசாங்க ஆவணங்கள் இன்றி சமய சம்பிரதாயங்கள் மூலம் நடைபெறும் திருமணம் கனடாவில் செல்லுபடியாகாது. கனேடிய சட்டங்களின் கீழ் சட்டபூர்வமாக திருமணம் முடித்தவராக இருக்க வேண்டும். உத்தியோகபூர்வ அரசாங்க ஆவணங்கள் இன்றி சமய சம்பிரதாயங்கள் மூலம் நடைபெறும் திருமணம் கனடாவில் செல்லுபடியாகாது. நீங்களும் உங்கள் துணைவரும் பன்னிரண்டு மாதங்கள் அல்லது அதற்கு மேற்பட்ட மாதங்கள் கனடாவில் வசித்திருக்க வேண்டும். நீங்களும் உங்கள் துணைவரும் பன்னிரண்டு மாதங்கள் அல்லது அதற்கு மேற்பட்ட மாதங்கள் பிரிந்து வாழ்ந்திருக்க வேண்டும். இனத்துக்கு புறமான உடல் உறவு அல்லது உள ரீதியான கொடுமைகள் நடந்திருந்த அந்த பன்னிரண்டு மாதம் பிரிந்து வாழும் காலத்துக்கான விதிவிலக்குகள் அங்கு பொருந்தும். பிரிந்து வாழ்வதை அறிவிக்க சட்ட ஆவணங்களை எதுவும் தேவையில்லை. இருப்பினும் குழந்தை ஆவல் அல்லது சொத்து தொடர்பான முக்கிய குடும்ப சட்ட முடிவு எடுக்கப்பட்டிருந்தால் நீங்கள் தீர்மானித்ததை பிரிப்பு ஒப்பந்தத்தில் வைக்க வேண்டும். வெளிநாட்டில் வசித்தாலும் கனடாவில் அங்கீகரிக்கப்படும் விவாகரத்து பெற விரும்புகிறீர்களா? அதுவும் சாத்தியமானது. உங்கள் விவாகரத்து அந்த நாட்டின் சட்டத்தின் செல்லுபடியாகும். அத்துடன் நீங்கள் விவாகரத்து விண்ணப்பிப்பதற்கு முன்பு நீங்கள் இருவரும் அந்த நாட்டில் பன்னிரண்டு மாதங்கள் அதற்கு மேற்பட்ட காலம் வாழ்ந்திருக்க வேண்டும். உங்களுக்கு மேலும் தகவல் தேவைப்பட்ட தெற்கு ஆசியர்களுக்கு சேவை செய்யும் முகபசபையின் அகதி பெண்களுக்கான சட்ட கல்வி கருவி தொகுதியை பாருங்கள். கருவி தொகுப்பு நாலு மொழிகள் கிடைக்கிறது. அத்துடன் அதன் இன்ஃபோகிராஃபிக் எட்டு வடிவங்களில் கிடைக்கிறது. இந்த கருவி தொகுப்பு சட்ட ஆலோசனையாக செயல்படாது. இது ஒன்டாரியோவின் சட்ட அறக்கட்டளையால் நிதி அளிக்கப்பட்டது.